பதான்கோட் தாக்குதலுக்கு பிறகு விமானப்படை தளங்களை பாதுகாக்க மனித மற்றும் மின்னணு முறைகளை ஒருங்கிணைத்த பாதுகாப்பு முறைகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தென்மண்டல ஏர் கமாண்டர் சுரேஷ் தெரிவித்துள்ளார். கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சிறப்பான செயல்பாட்டை தேஜஸ் இலகு ரக விமானம் அளித்து வருவதை ஒரு விமானியாக தான் பாராட்டுவதாகவும், உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு 213 தேஜஸ் விமானங்கள் விமானப்படையில் இணைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். Most of the stations, we have something called the integrated perimeter security system that is going to come into place. I don't want to elaborate on the what the system is all about, because then the other people know what it is all about. But by and large, most of the strategic assets of the Indian Air Force in terms of air bases, aircraft and things like that will be very, very well protected. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.